ஸோ கைஸ் இந்த புள்ளிங்க செயினு எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நான் இது கழுத்தில் மட்டும் போடுறேன், எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். ஆ ஐயோ இந்த நீயே வச்சுக்கோ, நான்லாம் போட மாட்டேன். ஏன்டா இப்படி உங்கள் அம்மா பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பீங்க. இது கூட விட்டுருங்க, இந்த மாதிரி புள்ளிங்க செப்பல் போட்டாலே எங்கள் அம்மா தேய் செரு பிஞ்சு போடுவோம் அறுத்து போடுவோம்டி அப்படின்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு புள்ளிங்க மாதிரி இருந்தாலே பிடிக்காது. அதனால் இன்றைக்கி என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புள்ளிங்க மாதிரி டோட்டலாக மாதிரி எங்கள் வீட்டில் வந்து அலப்பறம் பண்ண போகிறோம். ஒரு ப்ராங்க் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு புள்ளிங்களாக மாறணும். அது என்ன பண்ண, நம்ம பிள்ளைங்க போடுற அக்சசரி ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்க போகிறேன். ஸோ இந்த கடையில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க செயின் அதெல்லாம் தொங்கிட்டு இருந்துச்சு. ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க போடுற செயின் அப்புறம் பிள்ளைங்க போடுற நெக் பேண்டு அப்புறமேட்டு கழுத்தில் போடுற கையில் போடுற பேண்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ் டேட்டு கூட இருந்துச்சு, அதையும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட வயர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் கைக்கு போடுறது தான். அடுத்தது கண்ணாடி கலர் கலராக அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தோடு மோதிரம் என்னென்ன பிள்ளைங்க போடுங்களோ அத்தனையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு மக்களே. ஸோ ஓகே ரைட்டு, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறோம், நேராக பிள்ளைங்க வர போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரையல்ஸ் பார்த்தோம். பார்க்குள்ளேயே எனக்கே பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக இருக்குது. எங்கள் அம்மா பார்த்தா கூட என்ன ரியாக்ஷன் விட போகிறது தெரியல. சரி அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சும்மா ட்ரையல் இருந்தோம், இதோட மோசமான பிள்ளைங்கவோ நம்ம மாற போகிறோம். அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகிறதுக்கு என்ன பண்ணோம், பிள்ளைங்க முடி ஒன்று வாங்கிட்டோம் மக்களே. சரி இருங்க காமிக்கிறேன். ஆக்சுவலாக கலர் தான் அடிக்கலான்னு பார்த்தா முடியல, பட் கலர் அடித்தா முடி கொட்டி போயிருது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கலர் பிள்ளைங்க முடியே வாங்கிட்டோம் மக்களே ரெடிமேடாக. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடையில் வாங்கின அக்சசரிஸ் எல்லாம் இதில் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட ஒன்றுனா போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் பிள்ளைங்க சட்டை போட்டுக்கிறேன், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க செயின் எடுத்து போட்டாச்சு, அடுத்து பிள்ளைங்க பேண்டு அது மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் எல்லாத்தையும் எடுத்து நம்ம போட்டுடலாம். ஸோ அப்புறமேட்டு கிடச்சியா முடியை வச்சுக்கிட்டு செட் பண்ணிட்டு சும்மா எங்கள் அம்மாட்ட போய் இன்னைக்கு பிள்ளைங்க ப்ராங்க பண்ணுறோம், மாஸ்க் அனுப்பிக்கிறோம். ஓகே இப்போ ஓவரலாக வந்து பார்த்தீங்கன்னா கையில் போடுறது காலில் போடுறதுலாம் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டு ஒட்டிடலாம். ஸோ இது ஆக்சுவலாக ரோலக்ஸ் டேட்டு. சரி அழகாக ஒட்டிட்டு இதுவும் சீனியாக எங்கள் அம்மாட்ட காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நானும் ஒரு மணி நேரமாக போட்டு தைச்சேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இன்னும் கொஞ்சம் நேரம் விடணும் போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சு. ஆனால் வீணாக போச்சு விடுங்க. சரி ஓகே ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தோடு குத்திடலாம். நம்ம தோடு குத்துற அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் கிடையாதுனால மேக்னெட் தோடு எடுத்து போட்டாச்சு. இப்போ பார்க்கவே கத்த ஓகே ரைட்டு. இப்போ முடி எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஒரு பிள்ளைங்கவே மாறிட்டோம் வைக்கல. ஸோ எப்படி இருக்குது என் கேட்டவு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க ஒரு ஸ்டெப்பு பிள்ளைங்க ஒரு ஸ்டெப்பை போட்டு நேராக ப்ராங்குள்ள நம்ம என்டர் பண்ணிடலாம். வலிமாமா வலிப்பு புளிமாமா புளிப்பு. ஓகே ரைட்டு மக்களே. ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேராக வீட்டுக்குள்ளே போகிறோம், பிள்ளைங்கவாக மாறுறோம், எங்கள் அம்மாவை சும்மா ப்ராங்க் பண்ணி வச்சு செய்கிறோம் மக்களே. அதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த பப்ளு குட்டி நானும் ஒரு பிள்ளைங்க தாண்டா எனக்கு விட்ற அந்த செயின்னு அவன் வாங்கி பிடிங்கிட்டான். அப்புறம் எப்படி ஒன்று அவன்ட்டு வாங்கி நான் எப்படி ஒன்று ப்ராங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மக்களே. இவங்க